بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا، واتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபவு தாபீன்கள் மீதும், இமாம்கள் அறிஞர்கள் மீதும், இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலப்பட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் இந்த மார்க்க நிகழ்ச்சியிலே அறிஞர்களின் வாழ்வி நிலை என்ற ஒரு தலைப்பு இங்கே நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பிற்காக நாம் தேர்வு செய்த ஒரு புத்தகம் சஃபஹாதும் மின் சப்ரில் உலமா என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் எதை பற்றி பேசுகிறது என்றால், இமாம்கள் அறிஞர்கள் கல்வி பயணத்தில் அவர்கள் சகித்த துன்பங்கள், அவர்கள் கண்ட பிரச்சனைகள், அவர்கள் என்ன இடர்பாடுகளை சந்தித்தார்கள், எதை இழந்தார்கள், அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த புத்தகம் பேசுகிறது. இந்த புத்தகத்தை எழுதியவர் அபில் ஃபிதா அல் குத்தா என்ற ஒரு மார்க்க அறிஞர், சிறந்த ஒரு மார்க்க அறிஞர், ஹதீஸ் கலையிலே மிக தேர்ச்சி பெற்ற ஒரு மிக சிறந்த ஒரு அறிஞர், நம்ம நவீன காலத்தில் உள்ள ஒரு சிறந்த அறிஞர், அபி குத்தா என்ற ஒரு அறிஞர். இந்த அறிஞர் ஷேக் அல்பானி அவர்கள் ரஹிமஹுல்லா அலைஹி அவர்கள் ஹதீஸ் கலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு பங்களிப்பு செய்தார்களோ அந்த அளவிற்கு மிக நல்ல ஒரு பங்களிப்புகளை, ஹதீஸ்களை சம்பந்தமாக எழுதப்பட்ட நூல்கள், ஹதீஸ் நூல்கள், இவைகளுக்கு தஹ்கீக், அதிலுள்ள ஹதீஸுகள் எங்கு இடம்பெற்றிருக்கிறது, அந்த ஹதீஸுகள் உள்ள தரம் என்ன என்பதையெல்லாம் மிக நுணுக்கமான முறையில் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு அறிஞர். அந்த அறிஞர் எழுதின இந்த புத்தகத்தை தான் இங்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், இந்த தலைப்புக்காக நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அந்த அறிஞர் விஷயத்தில் சில அகீதா ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உலமாக்கள் நமக்கு என்ன சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் ஹனஃபி மதுஹபிலே அவர் ஒரு தஅஸ்ஸுபியத், ஒரு பிடிவாத ஒரு நிலையில் உள்ளவர், அதையும் அறிஞர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். என்றாலும் நம்ம காலத்திலே வாழக்கூடிய அறிஞர்களிடத்திலே இவரை பற்றி நாம் விசாரிக்கும் பொழுது என்ன நமக்கு விளக்கம் சொன்னார்கள் என்றால்,
இது போன்ற புத்தகங்களை, ஹதீஸ் நூல்களை, அவர் எழுதிய அந்த நூல்களை நாம் என்ன செய்யலாம், தாராளமாக படிக்கலாம். ஆனால் அகீதா துறை சார்ந்த மற்ற நூல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, இவர் எழுதிய அந்த நூலை மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஹதீஸ் நூல்கள் இது போன்ற நூல்களை படிக்கலாம் என்று நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், நம்ம காலத்திலே வாழக்கூடிய அறிஞர்கள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், விளக்கங்கள் அளித்திருக்கின்றார்கள். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் நம்ம நவீன காலத்திலே இது மாதிரி ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் மிக மிக குறைவு. இந்த அறிஞர் தான் எல்லா இமாம்களுடைய வரலாறுகளையும் அழகான முறையிலே நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், தொகுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைப்பாக போட்டு என்ன செய்திருக்கிறார்கள், தொகுத்திருக்கிறார்கள். மிக சிறந்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் கருதப்படுகிறது. நம்ம நவீன காலத்திலே வாழக்கூடிய நிறைய அறிஞர்கள் இந்த புத்தகத்தை பரிந்துரை செய்திருக்கிறார்கள், மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். முல்தகா அஹ்லில் ஹதீஸ் என்ற ஒரு இணையதளம், அந்த இணையதளம் நம்ம மன்ஹஜ் தொடர்பான உலமாக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு இணையதளம். அந்த இணையதளத்தில் அறிஞர்கள் இந்த நூலை தான் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று என்ன செய்திருக்கிறார்கள், ஒரு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். மிக ஒரு சிறந்த ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். குறிப்பாக மார்க்க கல்வி எவ்வளவு முக்கியமானது, மார்க்கத்தில் அதில் உள்ள அந்தஸ்து சிறப்பு என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா கல்வியை பற்றியும் கல்வியாளர்களை பற்றியும் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லுகிறான், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹுவை பயப்படுபவர்கள்லாம் உலமாக்கள் மட்டும்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது எப்படி மட்டும்தான் என்றால், இந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்திலே இன்னமா என்ற ஒரு வார்த்தை இடம்பெறுகிறது. அந்த வார்த்தை இடம்பெற்றால் அது ஒரு வரையறை செய்துவிடும், ஒரு செய்தியை வரையறுத்து செய்துவிடும். இந்த பேனா இவருக்கு உரியது மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது என்பதற்கு அந்த இன்னமாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தையை தான் இங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான், பயன்படுத்துகிறான். இந்த பொருள் எனக்குரியது, எனக்குரியது மட்டும்தான், வேறு எவருக்குரியதும் கிடையாது என்பதை உறுதி செய்வதற்காக, வரையறை செய்வதற்காக இன்னமாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். அல்லாஹ் இந்த வார்த்தையை அல்லாஹ் இங்கே என்ன செய்திருக்கிறான், பயன்படுத்தியிருக்கிறான். அல்லாஹுவை பயப்படுபவர்கள் யார் மட்டும்தான், உலமாக்கள் மட்டும்தான், கல்வியை படித்த உலமாக்கள் மட்டும்தான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், உறுதிபட அதை வரையறுத்து சொல்லி காட்டுகின்றான். இது மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், கல்வியும் அந்த கல்வியை படித்த அந்த உலமாக்களும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அறிஞர்களும் இந்த ஆயத்தினுடைய கருத்துப்படி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இன்னமல் இல்மு அல் ஹஷ்யா, கல்வி என்பதை பயப்படுவது தான், அல்லாஹ்வை அஞ்சுவது தான். கல்வி எதை மட்டும்தான் கொடுக்கும், அல்லாஹ்வின் அச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும் என்று என்ன செய்திருக்கிறார்கள், உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், அல் ஆலிமு ஹுவல்லதி யக்ஷல்லாஹ ஃபீ குல்லி கலிமத்தின் என் தீக்குபிகா, ஆலிம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தையிலே அல்லாஹுடைய அச்சம் இருக்கும். ஆலிம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அல்லாஹுடைய அச்சத்தை முன்னிறுத்தியே பேசுவார். ஒஃபி குல்லி ஹத்துவத்தின் யஹ்தூஹா, ஆலிம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதை அல்லாஹ்வை முன்னிறுத்தி, அல்லாஹுடைய அச்சத்தை முன்னிறுத்தியே அது இருக்கும் என்று நமக்கு என்ன செய்கிறார்கள், உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யர்ஃபவுல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், அல்லாஹ் உங்களில் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அந்தஸ்தால் உயர்த்துகிறான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஒரு இடத்துல சூரா முஜாதிலா என்ற அத்தியாயத்தில் நமக்கு என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீன யுபல்லிகூன ரிசாலாத்தில்லாஹி, அல்லாஹுடைய ரிசாலாவை யார் எடுத்து வைக்கிறார்களோ அவர்கள், வயஹ்ஷவுனஹு, அவர்கள் அல்லாஹுவை பயப்படுவார்கள், வலா யஹ்ஷவுனஹு வலா யஹ்ஷவுன
ஆஹதன் இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று கல்வியை பற்றியும் கல்வியாளர்களை பற்றியும் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வியுடைய உண்மையான அந்த தாத்துபரியத்தை, அந்த உண்மையை, யதார்த்தத்தை உலமாக்கள் நன்கு விளங்கி கொண்டார்கள். உலமாக்கள் அதை உளப்பூர்வமாக அதை விளங்கி வைத்திருந்தார்கள், கல்வியுடைய சிறப்பை. அதனால தான் இந்த கல்வியுடைய பாதையிலே உலமாக்கள் எதை கொடுக்க வேண்டுமானாலும் அதை கொடுக்க தயாரானார்கள். எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய முன்வந்தார்கள், உயிரையே கொடுக்க அவர்கள் முன்வந்தார்கள், உயிரையே கொடுக்க முன்வந்தார்கள் உலமாக்கள். என்ன காரணம், இந்த இல்முனுடைய உண்மையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த இல்மின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அந்த ஹஷ்யத், அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெற முடியும். அல்லாஹ் சொல்கிறான்ல, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் உலமாக்கள் மட்டும்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு நாம் என்ன செய்வது என்பதை உலமாக்கள் இந்த கல்வியை தேர்வு செய்கிறார்கள். இந்த கல்வியுடைய பயணத்திலே உலமாக்கள் பட்ட சிரமங்கள் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், சில செய்திகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே நாம் சொல்ல இருக்கின்றோம், சில செய்திகளை நம்மால் ஜீரணிக்க முடியாது, நம்மால் நம்ப முடியாது. அந்த மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் உலமாக்கள் பட்டிருக்கிறார்கள். சில விஷயங்களை, சில சம்பவங்களை நாம் உங்களுக்கு எடுத்துக்காட்ட இருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா கஹ்ஃப் என்ற அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு, அதில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லுகிறான், வ இத் கால மூசா லி ஃபதாஹு லா அப்ரஹு ஹத்தா அப்லுக மஜ்மா அல் பஹ்ரைனி அவ் அம்திய ஹுக்பா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன் பக்கத்தில் இருந்த அந்த இளைஞரிடம் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், நான் இரண்டு கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்தை அடைகின்ற வரை நான் இந்த பயணத்திலே தொடர்ந்து கொண்டே இருப்பேன், அதில் பல காலங்கள் சென்றாலும், அவ் அம்லிய ஹுக்குபா, பல காலங்கள் சென்றாலும் இந்த பயணத்தை நான் தொடருவேன், இந்த பயணத்தை நான் இடையில முடிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். என்ன காரணத்துக்காக இதை சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திலே ஒரு நாள் நின்று என்ன செய்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுது, இந்த உம்மத்தில் மிக அறிந்தவர்கள் யார் என்று. அவங்க சொல்கிறாங்க, நான் தான் என்று. பொதுவாக நபிமார்கள் தான் அந்த உம்மத்தில் மிக அறிந்தவர்களாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்றாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒவ்வொரு கல்வியாளர்களுக்கு மேலே இன்னொரு கல்வியாளர் இருக்கிறார், கல்வியாளர்களுக்கு மேலே இன்னொரு கல்வியாளர் இருக்கிறார். தான் தான் முழுமையாக அறிந்தவர் என்று யாரும் என்ன செய்ய முடியாது, வாதிட முடியாது. தன்னோடு இல்மு முட்டு பெற்று விட்டது என்று யாரும் சொல்ல முடியாது என்பதை அல்லாஹ் அவருக்கு உணர்த்துவதற்காக, இந்த இடத்துல நீ போ, அந்த இடத்துல அங்கு ஒரு நல்லடியார் இருக்கிறார், நீங்கள் அவங்கள போய் சந்திங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறார். தன்னை விட ஒரு கல்வியாளர் இருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அதுக்கு தயாராகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர், அவர்களும் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்கள். கல்வி ஞானம் தனக்கு வழங்கப்பட்ட பிறகும் எதற்கு இந்த பயணத்தை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள்? நம்ம என்ன இன்றைக்கி என்ன செய்வோம், நம்ம இந்த கொள்கையில் 20 வருஷம் இருக்கணும், நம்ம ஒரு பழுத்த பழம், நம்ம நிறைய படிச்சுக்கிட்டோம், நிறைய செய்திகளை தெரிஞ்சிருக்கிறோம், சுபஹானல்லாஹ் மாஷா அல்லாண்டு நம்மளை நாம என்ன செய்வோம், புகழ்ந்து கொள்வோம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க, தன்னை விட ஒரு மிக சிறந்த ஒரு அறிவாளி இருக்கிறார் என்றால் அவரிடத்திலையும் நான் கல்வியை எடுத்துக்கொள்வேன். அங்க அவர் என்ன செய்யல, தன்னுடைய பிரஸ்டீஜை பார்க்கல, நான் ஒரு நபி, அவர்கிட்ட போய் கல்வியை படிக்கிறதா என்று அவர் பார்க்கவில்லை. அந்த பயணத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், செல்கிறார்கள். அதற்காக அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன, பல காலங்கள் கழிந்தாலும் அந்த அவர் இருக்கும் இடத்தை நான் அடைந்து கொள்வேன். ரெண்டு பேரும் பயணத்தில் போகிறாங்க,
அவங்களுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. எந்த இடத்துல மீன் விழுதோ அந்த இடத்துல தான் அவர் என்ன செய்வார், இருப்பார் என்று. அவங்கள அறியாமலேயே ஒரு இடத்துல மீன் விழுந்துருது. பிறகு என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த தோழர்கிட்ட சொல்கிறாங்க, ஃபலம்மா ஜாவசா, அந்த பாதையெல்லாம் கடந்த பிறகு அவர் சொல்கிறார், கால் அலி ஃபத்தாகும், தன்னுடைய வந்த அந்த இளைஞர் இடத்துல சொல்கிறார், ஆத்தினா கதா அனா, நம்முடைய உணவை கொண்டு வரும் என்று சொல்கிறார். லக்கத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நசபா, தன்னுடைய இளைஞர் இடத்துல சொல்கிறார், இந்த பிரயாணத்திலே நாம் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை நாம் அடைந்து விட்டோம். அவர்கள் சொன்ன வார்த்தை கடல் பிரயாணம். அந்த கடல் பிரயாணத்தில் நீண்ட தூரம் அவங்க என்ன செய்றாங்க, போகிறாங்க. அவங்களே வாய் விட்டு சொல்கிறாங்க, நம்ம மிகப்பெரிய சிரமத்தை அடைந்து விட்டோம் என்று. இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்து காட்டுகிறது, கல்விக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போகலாம், கல்வியை தேடி செல்ல வேண்டும், கல்வியை தேடி செல்ல வேண்டும். அதற்கு பல காலங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரியே, அதில் பல சிரமங்கள் அடைந்தாலும் சரியே, கல்வியை எடுத்துக்கொண்டாக வேண்டும் என்று இந்த சம்பவம் நமக்கு உணர்த்து காட்டுகிறது. இதையெல்லாம் இமாம்கள் அறிஞர்கள் படிக்கிறார்கள், சஹாபாக்கள் இந்த கல்விக்காக அவர்கள் எவ்வளோ பெரிய பயணத்தை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறுல நடந்த ஒரு செய்தியை இமாம்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள் அதபுல் முஃப்ரத் என்ற நூலிலே. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த செய்தியை கொண்டு வர்றாங்க. நிறைய நூல்களில், சஹீஹுல் புகாரி உட்பட நிறைய நூல்களில் அந்த செய்தி இடம்பெற்றிருந்தாலும் அதபுல் முஃப்ரதிலே நமக்கு உள்ள படிப்பினைக்காக சில வார்த்தைகள் எல்லாம் அங்கே இடம்பெறுகிறது. அதபுல் முஃப்ரத் என்ற அந்த நூலிலே முஆனகா பிரயாணத்திலே ஒரு இரண்டு தோழர்கள் சந்தித்து கொண்டால் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவது தொடர்பான உள்ள பாடத்திலே இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். கல்வியை பற்றி தான் அந்த செய்தி பேசுகிறது, ஆனால் அதில் ஒரு வார்த்தை இடம்பெறுகிறது, இரண்டு தோழர்களும் சந்தித்து கொண்டவுடன் ஒருவருக்கொருவர் முஆனகா செய்தார்கள் என்று. அப்போ பிரயாணத்தில் சந்தித்தால் முஆனகா செய்ய வேண்டும் என்ற ஒரு ஃபிக்ஹை அவர்கள் அந்த வார்த்தையை வைத்து, அந்த சின்ன ஒரு வார்த்தையை வைத்து அந்த ஃபிக்ஹுக்காக அந்த செய்தி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனால் இந்த செய்தி முழுவதும் கல்வியை பற்றி தான் சொல்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, பலகனி அன் ரஜுலி மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் ஒரு செய்தியை அறிவித்ததாக எனக்கு கிடைக்கிறது, அவங்களுக்கு தகவல் கிடைக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக அவர்தான் அந்த செய்தியை அறிவித்தாரா, அவர்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டாரா என்பதை அறிந்து கொள்வதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, பிரயாணம் போகிறாங்க. ஃபஸ்தரை துபாயிரன், இதற்காக என்ன செய்கிறாங்க, அவர் ஒரு ஒட்டகத்தை அவர்கள் வாங்குகிறார்கள். பிறகு அந்த ஒட்டகத்திலே அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். ஃபசிர் து இலேஹி ஷஹரன், ஒரு மாத கால அளவு அவங்க என்ன செய்கிறாங்க, பிரயாணம் செஞ்சு போகிறாங்க. நம்மால் ஏழம்மா, நம்மால் முடியுமா, அவங்களுக்கு தெரியும் ஒரு மாதம் இந்த இடத்துல இருக்கிறார், இந்த இடத்தை சென்றடைய வேண்டுமானால் ஒரு மாதம் அடையும் என்று அவருக்கு தெரியும். தெரிந்த பிறகும் அந்த சிரமத்தை எல்லாம் தாங்கி கொண்ட பிறகு தாங்கி அவங்க அந்த பிரயாணத்தில் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இப்போ கதீம்து ஹத்தா கதீம்து ஷாம், ஷாம் தேசத்துக்கு அவங்க வராங்க. ஃபைதா அப்துல்லா இப்னு உனைஸ், அங்கே அந்த செய்தியை அறிவித்தவங்க அப்துல்லா இப்னு உனைஸ் என்பதை அவங்க அறிந்து கொள்கிறார்கள். அறிந்து கொண்டு ஃபகுல்துலில் பவ்வாப், அந்த காவலுக்கு நின்ற, அந்த வீட்டு காவலுக்கு நின்ற அவங்களிடம் சொல்கிறாங்க, நான் ஜாபிர் வந்திருக்கிறேன், ஜாபிர் வாசலில் நிற்கிறார் என்பதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, இதை கேட்டு அவங்க வெளியே வராங்க. அப்துல்லா இப்னு உனைஸ் வெளியே வராங்க. அவங்க கேட்குறாங்க, அப்துல்லா இப்னு அப்துல்லாவா, ஜாபிர் இப்னு அப்துல்லாவா என்று கேட்குறாங்க. இவர் சொல்கிறார், ஆம், நான் ஜாபிர் இப்னு அப்துல்லா தான் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இரண்டு பேரும் வெளியே வந்து ஒருவருக்கொருவர் முஆனகா என்ன செய்தார்கள், முஆனகா அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், முஆனகா செய்தார்கள். பிறகு அவங்க சொல்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இவ்வளவு தூரம், இவ்வளவு மாதம், இவ்வளவு நாட்கள் கடந்து எதற்காக நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்றால், நீங்கள் அறிவித்ததாக ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது, அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அன்னக சமயத்தஹூ மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். ஃபஹஷீது அன் அமூத அவ் தமூத கப்ல அன் அஸ்மாஹு, சகோதரர்களை இந்த வார்த்தையை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும்.
அவங்க சொல்றாங்க, ஃபஹஷீது, நான் பயப்படுகிறேன், அன் அமூத, நான் மரணித்து விடுவதை. இந்த செய்தியை கேட்காமல், இந்த செய்தியை உறுதிப்படுத்தாமல் நான் மரணிப்பதை நான் பயப்படுகிறேன். அல்லது நீங்கள் மரணித்து விடுவதை, உங்களிடம் நான் கேட்பதற்கு முன்பாக நீங்கள் மரணித்து விடுவதை நான் பயப்படுகிறேன். நம்முடைய பயம் எல்லாம் எதற்கு இருக்கும்? நபி தோழர்களுடைய பயம் எதற்காக இருந்திருக்கிறது? ஒரு செய்தி, அந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பு நாம் மரணித்து விடக்கூடாது, அல்லது அவர் மரணித்து விடக்கூடாது. எதிலே அவர்களுடைய கவனம், எதிலே அவருடைய பயம் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. அதே மாதிரி இது போன்ற நிறைய நபி தோழர்களுடைய வரலாறுகளை, சம்பவங்களை நமக்கு என்ன அறிஞர்கள் பட்டியல் போடுகிறார்கள். அதே மாதிரி ஒரு அறிஞர், முஹம்மது இப்னு தாஹிர் அல் மக்தசி என்ற ஒரு அறிஞர், மிக சிறந்த ஒரு அறிஞர் இவர். இவர் கல்வி பயணத்திலே போகிறார். கல்வி பயணத்தில் போகும்போது இவரே சொல்கிறார், இது எல்லாம் ஏதோ ஒரு கதைகளாக இது எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிவிடக்கூடாது. அவரே சொன்ன ஒரு விஷயம், தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயம். இவர் கல்வி பயணத்தில் போகும்பொழுது, அன்னஹு மால தம ஃபி தலபில் ஹதீசி மர்ரதைனி, ஹதீஸை தேடி போகும்பொழுது இரண்டு தடவை அவர் சிறுநீராக எதை கழித்தார் தெரியுமா? தம். தம்னா என்ன? ரத்தம். ரத்தத்தை கழித்திருக்கிறார். அவரே சொல்கிறார் இந்த வரலாறு. எவரோ ஒருவர் சொன்னதல்ல, ஏதோ ஒரு புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டதல்ல, கல்வி பயணத்திலே போகும் பொழுது இவர் சிறுநீராக கழித்தது இரத்தத்தை. அவர் சொல்கிறார், இது கான யக்தாவுல் மசாஃபாத திவால் ஃபில் ஹவாஜிர், பாலைவனங்களிலே வெட்ட வெளியிலே பல மைல் தூரம் இவர் கடந்து செல்வார். ஒன்றுமே இருக்காது, வாகனம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, இவரை யாரும் சுமந்து செல்வதற்கு எதுவும் இருக்காது. இவர் வெட்ட வெளியிலே இவரே என்ன செய்வார், பல மைல்கள் இவர் கடந்து செல்வார். இப்படி கடந்து செல்லும் பொழுது இவர் அந்த பாலைவனத்தினுடைய அந்த உஷ்ணம், அந்த வெயில், அந்த தாக்கத்தினால் வறண்டு, உள்ளம் வறண்டு, வயிறு வறண்டு, அதன் மூலமாக இவர் இரத்தத்தையே சிறுநீராக கழித்திருக்கிறார் என்று அவரே என்ன செய்கிறார், புத்தகத்தில், அவருடைய புத்தகத்திலே சொல்கிறார். இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லா அலை அவர்களும் தன்னுடைய பிரபலியமான புத்தகம் சியர்வா ஐலாமின் நுபலா என்ற புத்தகத்திலே இமாம் ஜஹபி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். பாருங்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி இந்த மாதிரி கஷ்டம்லாம் நமக்கு உண்டா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி இந்த மாதிரி கஷ்டம்லாம் பட வேண்டிய தேவையில்லை. கல்வி இன்றைக்கி நமக்கு எளிதான முறையில் வந்து கிடைக்கும், நம்ம இருந்த இடத்துல வந்து கிடைக்குது. நம்ம இதற்காக எந்த ஒரு சிரமத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. வீடு இங்கேன பக்கத்தில் இந்த மாதிரியான மஜ்லிஸ், இதில் என்ன சிரமம் இருக்கிறது? இவ்வளவு எளிமையான முறையில் கிடைத்த பிறகும் நாம் கல்வியை படிக்கவில்லை என்றால், கல்விக்காக எந்த ஒரு முயற்சியும் நாம் மேற்கொள்ளவில்லை என்றால், நாம் எவ்வளவு பெரிய நஷ்டவாளியாக நாம் ஆகும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். பாருங்கள், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா தன்னுடைய பிதாயா வன் நிகாயா என்ற நூல், ஆரம்பம் முடிவும் மிக சிறந்த ஒரு வரலாற்று நூல் பிதாயா வன் நிகாயா. இப்பொழுது என்ன, ரஹ்மத் அறக்கட்டளையில் அதை அந்த புத்தகத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, வெளியிட்டுருக்குறாங்க. 8 பாகங்களாக வெளிவந்திருக்கிறது. நபிமார்களுடைய வரலாறு என்று தலைப்பிட்டு அதுக்கு என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. பிதாயா வன் நிகாயா இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாவுடைய மிக சிறந்த ஒரு நூல். அதில் 8 பாகம், அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு செய்தியை அவங்க கொண்டு வராங்க. அது அந்த தலைப்பு என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, அறிஞர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த கல்விக்காக தன்னுடைய தூக்கத்தையே அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இன்னைக்கு எதை இழந்தாலும் எதை இழக்க மாட்டோம், தூக்கத்தை இழக்க மாட்டோம். தூக்கத்திற்காக சுபு தொழுகையே நம்ம இழந்துருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டுமே, இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டுமே என்று அன்னைக்கு சுபு தொழுகையே நமக்கு பாலாகிவிடும். ஆனால் அன்னைக்கு உள்ள அறிஞர்கள் கல்விக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க, தூக்கத்தையே தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதில் மிக குறிப்பிடத்தக்கவர்கள். இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்த பிறகு அன்சாரி தோழர்கிட்ட சொல்கிறாங்க, வாங்க இன்னைக்கு நபி தோழர்கள் இன்றைக்கி நம்ம இடத்துல நிறைய இருக்கிறாங்க. அவங்க ஒரு காலத்தில் பிரிஞ்சு போயிடுவாங்க, வெவ்வேறு நாடுகளுக்கு போயிடுவாங்க. அதற்கு முன்பாகவே நபி தோழர்கள் இங்கே இருக்கும் பொழுதே நாம் அவர்களிடத்தில் கல்வியை தேடி செல்வோம் என்று. அப்போ அவர் சொல்கிறாரு, மக்கள் எல்லாம் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் ஏன் மக்களிடத்தில் போகிறீங்கன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதை பார்க்கலை.
நான் சிறந்த அறிஞர், நம்மளை அவர் பிறர் சொல்லிவிட்டார். மக்கள்லாம் நம்ம இடத்துல தேடி வரும்போது நாம் எதுக்கு மக்கள் இடத்துல போகணும்? இப்போ அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிற கல்வியை போதுமாக்கிக்கல. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு செய்தி கிடைக்காதா போய் பாப்பன்னு சொல்லி போகிறார் இப்போ அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்கிறாங்க, சில நேரங்களில் நான் போகுவேன், நபி தோழர்களில் சிலர் அவங்க வீட்டில் காலை நேர தூக்கம், ஹைலுல்லா தூக்கம், அந்த கைலுல்லா தூக்கத்தை அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போ அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த வார்த்தை பிதாயா வினுகாய என்ற நூலில் இடம்பெறுது. நான் என்ன செய்வேன், அவங்களுடைய வாசலில் நான் இருந்து கொள்வேன். அது லுகருக்கு முன்னால் தூங்கக்கூடிய ஒரு தூக்கம். அது அரபியர்கள் பொதுவாக அந்த தூக்கத்தை தூங்குவாங்க. அது என்ன நேரம்? வெயிலுடைய நேரம், வெயில் தாக்கம் கடுமையாக ஏற்படக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, போவாங்க. சில நேரங்களில் வீட்டு வாசல்லையே அவங்க உட்காந்துருவாங்க. பாலைவனத்தில் உள்ள அந்த காற்று, அது மூலியமாக கிளப்பக்கூடிய அந்த புழுதி, அந்த மண்ணுலாம் என்ன அவங்க மேலே வந்து என்ன செய்யும் படும். சில நேரங்களில் இப்ன அப்பாஸ் ரழியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, நான் என்னுடைய ஆடையை எடுத்து நான் என்ன செய்வேன், தலையணையாக நான் அதை மாற்றிக்கொள்வேன். அங்கேயே அவங்க என்ன செஞ்சுருவாங்க, படுத்துருவாங்க. இவங்களுக்கும் அந்த நேரத்தில் தூக்கம் ஏற்பட்டுவிடும். அவர் வெளியே வந்த உடனே அவர் என்ன செய்வார், இதற்காகவா நீங்கள் வந்தீங்க, நீங்கள் சொல்லி அனுப்பியிருந்தால் நான் அந்த இடத்துல வந்திருப்பேனே என்று அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. என்றால் இப்ன அப்பாஸ் ரழியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை, நான் தான் உங்கள் இடத்துல வருவதற்கு மிக தகுதியானவன். அன அஹாக்கு அன ஆதிக்க, உங்கள் இடத்துல வருவதற்கு நான் தான் தகுதி உள்ளவன். உங்கள் இடத்துல ஒரு கல்வி இருக்கிறது, அந்த கல்வியை பெற வேண்டும் என்றால் நான் தான் வர வேண்டும் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய காட்சியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹி அலைஹி அவங்க இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பல அறிஞர்களை இன்றைக்கி சாதாரணமாக மக்கள் எடப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இமாம் புகாரி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிடுற மாதிரி புகாரி அந்த பேரை கூட என்ன செய்ய மாட்டாங்க, முழுமையாக சொல்ல மாட்டாங்க. அதற்காக ஒரு சின்ன ஒரு துவா கூட என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. துவா செய்வது கட்டாயம் இல்லை என்றாலும் இமாம்கள் நமக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாங்க, எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக இந்த ஹதீஸுகளை எல்லாம் அவர்கள் தொகுத்து இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்க போகிறோம், இடையில எழுந்திருப்பதற்கு நம்ம ஆசைப்படுவோமா? நாம் ஆசைப்படுவோமா? யாராவது நம்மளை தட்டி எழுப்புவதற்கு நாம் விரும்புவோமா? ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலி அவர்களுடைய வரலாறை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா அலி அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா அலி அவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, கானல் புகாரி யஸ்தைகிது ஃபீ லைலத்தில் வாஹிதா, ஒரே இரவில் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அலி அவர்கள் தன்னுடைய தூக்கத்தை கலைத்து விட்டு அவர்கள் விளக்கேற்றுவார்கள். விளக்கேற்றுவிட்டு அங்கே என்ன செய்வாங்க, எக்துபுல் ஃபா இதா, அவங்க தூக்கத்தில் கூட அவங்களுக்கு ஏதோ சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது தெரியுது, உடனே எஞ்சிருவாங்க. எஞ்சி உட்காந்து என்ன செய்வாங்க, அவங்க காலையில் படித்த அந்த பாடத்தை ஏதாவது ஒரு விஷயம் கிடைத்தால் உடனே அதை எழுதி வைத்து விடுவார்கள். பிறகு திரும்ப படுப்பாங்க, திரும்ப எழுந்திருப்பாங்க, திரும்ப என்ன செய்வாங்க, பதிவு செய்வாங்க, திரும்ப படுப்பாங்க. இப்படியே ஹத்தா கான எத்த அத்தது மின் குதாலிக்க கரீபம் மின் இஷ்ரீன மர்ரா, 20 தடவை இப்படி எழுந்திருப்பாங்க ஒரு இரவில். அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்திருக்குது, சரியான ஹதீஸுகளை தொகுக்க வேண்டும், அதில் எதுவும் விடுபட்டு விடக்கூடாது, தவறான செய்திகள் அதில் பதிவுபட்டு விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். அதற்காக தன்னுடைய தூக்கத்தையே அவர்கள் இழந்திருக்கிறார்கள். 20 தடவை அவங்க இரவில் எழுந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் காலையில் எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்கள். நம்ம ஒரு தடவை நைட்டு எஞ்சிட்டோம்னு வைங்களேன், சிறுநீர் கழிப்பதற்காக நம்ம நைட் எஞ்சிட்டோம்னா காலையில் நமக்கு பெரிய அசதியாக இருக்கும். ஆனால் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அலைஹி அவர்கள் 20 தடவை எதற்காக தியாகம் செஞ்சாங்க யோசித்து பார்க்க வேண்டாமா இல்லையா? இதற்காகவாவது அந்த இமாம்களை கொஞ்சமாவது நம்ம மதிக்கணுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கி இமாம்கள் பந்தாடப்படுகிறார்கள். சிறுவர்களுடைய கையிலே இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அலைஹி அவங்க மாட்டிக்கொண்டாங்க. பந்தாடுற மாதிரி இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அலைஹி அவர்களை என்ன செய்கிறாங்க, ஆடுறாங்க. அதே மாதிரி சாப்பிடாத இமாம்கள் வாழ்க்கையில் பல நாட்கள் சாப்பிடாமலேயே பல அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. சில அறிஞர்களை பார்க்குறோம், இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லா, இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லா அவங்க என்ன செய்கிறாங்க, இமாம் இப்னு அபி ஹாத்தம் பெரிய ஹதீஸ்களை வல்லுநர், இவர் முக்கத்திமது ஜரஹு தாயில் என்ற ஒரு நூலை, ஹதீஸ் நூலை, இந்த நூலை அணுகாமல் ஹதீஸ்களை அணுக முடியாது. இந்த நூல் இல்லாமல் எந்த ஒரு அறிஞரும் இருக்க முடியாது.
மிக ஒரு சிறந்த ஒரு நூலை இந்த சமுதாயத்திற்காக கொடுத்தவர்கள் இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹ்மஹுல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்க சொல்கிறாங்க, அவங்களே சொன்னது, குன்னாபி மிஸ்ர, நாங்கள் மிஸ்ரில் இருந்தோம், எகிப்தில் இருந்தோம், சபஅத அஷ்ஹுர், ஏழு மாதங்கள் அங்கே இருந்தாங்க, ஏழு மாதங்கள். அவங்க சொல்கிறாங்க, லம் நஅக்குல் ஃபீஹா மரக்கத்தன். யோசித்து பாருங்கள், ஏழு மாதத்தில் ஒரு நாள் கூட சால்னா தண்ணி எங்களுடைய வாயில் பட்டதே கிடையாது, நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது என்று இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹிமஹுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய தியாகம்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய தியாகம். சாப்பாட்டை இதற்காகவே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க இழந்திருக்கிறாங்க. நகாருனா நதூரு அலா சுயூஹ், காலையில் ஃபுல்லாக நாங்கள் என்ன செய்வோம், ஷேக்மார்களை நாங்கள் சந்திக்க போயிடுவோம், அவங்கள்ட்ட கிடைக்கப்பெறக்கூடிய செய்திகளை நாங்கள் பதிவு செய்வோம். ஒபில் லைலி, இரவு ஆயிடுச்சுன்னு சொன்னால் காலையில் நாங்கள் அந்த கேட்ட செய்திகளை எல்லாம் நாங்கள் பிரதி எடுக்க ஆரம்பித்து விடுவோம், நாங்கள் எழுத ஆரம்பித்து விடுவோம் என்று இமாம் இப்னு அபி ஹாத்தம் இரவில் ஃபுல்லாக எழுதுறது, பகலில் ஃபுல்லாக ஷேக்மார்கள்ட்ட பாடம் படிக்கிறது. இந்த மாதிரி முடியுமா, இந்த மாதிரி முடியுமா? யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார், இந்த கல்விக்காக, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அதே மாதிரி சில அறிஞர்கள் தண்ணி கூட குடிக்காமல் இருந்திருக்கிறாங்க, தண்ணி கூட தங்களுடைய வாழ்க்கையில் குடிக்காமல் இருந்திருக்கிறாங்க. ஒரு சலஃப் அறிஞர்களில் ஒரு அறிஞர், முன் சென்ற அறிஞர்களில் ஒரு அறிஞர், அவர் சொல்கிறாரு, நான் ஷாம் தேசத்துலேருந்து திமிஷ்க்கு போவேன், திமிஷ்கிலேருந்து மிஸ்ருக்கு போவேன், ஒவ்வொரு நாடாக நான் போவேன், மிஸ்ருலேருந்து ஹிஜாஸுக்கு வருவேன், இப்படி ஒவ்வொரு நாடாக நான் கடந்து கடந்து போவேன், ஹிஜாஸ்லேருந்து ஈராக்கு வருவேன். அவரே சொல்கிறார், ஒமின் மிஸ்ர இலல் ஹிஜாஸ், ஒமின் அல் ஹிஜாஸ் இலல் ஈராக். என்ன இதெல்லாம் ஊரா, பக்கத்து ஊரா, ராஜபாளையம் கடையநல்லூரா, ராஜபாளையம் புளியங்குடியா, என்ன தெங்காசி கடையநல்லூரா, கிடையாது. பெரிய பெரிய நாடு, இன்றைக்கி நாடுகளாக அறியப்படக்கூடிய அந்த இடங்களுக்கு அவங்க என்ன சாதாரணமாக சொல்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு நாடு விட்டு நாடாக நாங்கள் என்ன செய்வோம், கடந்து போவோம். இப்படி பல தடவை நான் போயிருக்கிறேன், மரணத்தின் ஊரா பல தடவை நான் இந்த மாதிரி போயிருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, சுமார் சபஅசினீன், ஏழு வருடங்கள், ஏழு வருடங்களாக நான் இப்படி கடந்து போயிருக்கிறேன். குல்லுஹாதாலா கதமைய, இதுபெல்லாம் எப்படி தெரியுமா, வாகனத்தில் அல்ல, வாகனத்தில் கிடையாது, என்னுடைய இரண்டு கால்களால் நான் நடந்து சென்ற தூரங்கள் இதுவெல்லாம், கால்களாலேயே நடந்து போயிருக்கிறாங்க இமாம்கள். வா அன்தும் தாரிஃபூன அன்னஹு ஃபீ தரீக், நீங்கள் அறிவீர்கள், அவர் சொல்கிறார், அந்த இமாம் சொல்கிறார், நீங்கள் அறிவீர்கள், அன்னஹுலா யூஜத் மாவுன், பாதையில் எந்த ஒரு தண்ணீரும் கிடைக்காது. என்ன ஹோட்டலாக திறந்து வச்சுருந்தாங்க, அல்லது எதுவும் கடைகள் எதுவும் இருக்குமா, எதுவுமே கிடையாது, பாலைவனத்தில் எதுவும் கிடைக்காது, என்ன ஆள்கள் கூட இருக்க மாட்டாங்க, தண்ணி கேட்பதற்கு தண்ணி குடிப்பதற்கு எந்த ஒரு வசதி, எந்த ஒரு ஏற்பாடும் இருக்காது. வாஹியான லா யூஜது தஆமன், சில நேரங்களில் எங்களுக்கு உணவு கிடைக்காது, எந்த ஒரு வாகனமும் எங்களுக்கு கிடைக்காது, நாங்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு, நாங்கள் விரும்பக்கூடிய இடத்திற்கு வாகனம் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. இப்படியே ஏழு வருடங்கள் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், கடந்து போயிருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு அந்த அறிஞர், தன்னுடைய புத்தகத்தில் என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். அதே மாதிரி நிறைய அறிஞர்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஏழ்மை, அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய ஏழ்மை ஏற்பட்டிருக்குது, அந்த ஏழ்மையெல்லாம் அவர்களுக்கு பெரிய ஒரு பொருட்டாக அவங்களுக்கு தெரியலை, கண்முன்னா அப்படி தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க ஏழ்மையெல்லாம். நமக்கு அந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், நம்முடைய நிலைமை என்பதை நம்ம என்ன செய்வோம், யோசித்து பார்க்கணும். இந்த சம்பவத்துக்கு பிறகு பாருங்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா, நிறைய இமாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா, இப்படி எத்தனையோ எத்தனையோ அறிஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சின்ன வயதாக இருக்கும் பொழுதே தகப்பனாரை இழந்திருக்கிறாங்க, தன்னுடைய தந்தையை இழந்தவங்க நிறைய இமாம்கள். இமாம் அபு யூசுப் ரஹ்மஹுல்லாலே அவர்களை சொல்லலாம், இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லா அலைஹிவுடைய மாணவர் இமாம் அபு யூசுப் ரஹ்மஹுல்லாலே அவர்களை சொல்லலாம். இவங்களுக்கு கல்வி மேலே இருந்த தேட்டம், பெரிய தேட்டம், பெரிய அளவுக்கு இவங்களை பற்றி சொல்கிறாங்க. இவர் என்ன செய்வார், தந்தை இறந்து போன உடனே என்ன வீட்டு சூழ்நிலையும் பார்க்குறார், வீட்டில் கடுமையான கஷ்டம், ஒன்றுமே இல்லை, சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, அம்மா இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும், இவருடைய பொறுப்பு, இவருடைய தலைமையில் வந்து உட்காருது எல்லாம், எல்லா பொறுப்புகளும். இருந்தாலும் கல்வி உடைய தேட்டத்தினால் இவர் அப்பப்போ என்ன செய்வார், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மஜ்லிஸை விடமாட்டார், இவர் அங்கே எதுவும் தப்பி போயிருமோ என்று அவர் என்ன செய்வார், பயப்படுவார்.
அங்கே ஒர்க்க இங்கே ஒர்க்க வைப்பார், அங்கே ஒர்க்க போவார், அங்கே ஒர்க்க போவார், இப்படியே மாறி மாறி வருவார். இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவங்க இவங்களுடைய சூழ்நிலையை பார்க்குறாங்க. மாணவருடைய சூழ்நிலை அறிந்து ஒரு நாள் மஜ்லிஸில், மஜ்லிஸ் முடிந்த பிறகு அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்களை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு பணப்பையை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்து, இது உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ வைத்துக்கொள் என்று. இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இப்படியே என்னுடைய கல்வி பயணத்தை நான் முடிக்கின்ற வரை இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் எனக்கு இதை எனக்கு கொடுத்தார்கள் என்று. இதை கொடுப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் இதை வாங்குவதற்காக அந்த சபைக்கு வரவில்லை. கல்வியுடைய தேட்டம், எந்த அளவுக்கு இவருக்கு கல்வியுடைய தேட்டம் என்றால், இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்களுடைய சொந்த மகன் இறந்து விட்டார், சொந்த மகன் இறந்து விட்டார், கல்வியுடைய சபை இங்கே ஆரம்பித்து விட்டது, டைம் தெரிந்தன, நேரமாகி விட்டது. இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஜ்லிஸுக்கு வந்திருப்பார்கள். இவர் பயப்படுறார், என்ன செய்யறது, மகனை குளிப்பாட்டுறதா, தயார் செய்கிறதா, என்ன செய்கிறது, கஃபன் செய்கிறதா. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட மகனை ஒப்படைத்து விட்டு நான் கல்வி சபைக்கு செல்கிறேன் என்று சொல்லி இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் கல்வியுடைய சபைக்கு வந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுபோன்ற இமாம்கள் அவ்வளவு ஆயிரக்கணக்கான தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவர்களுடைய வரலாறு, அவர்களும் சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து விட்டார்கள், சிறு வயதிலேயே தந்தை இழந்து விட்டார்கள். அவங்களுடைய தாயார் இருக்கிறாங்களே, அவங்களுடைய தாயாருக்கு மிகப்பெரிய ஹிம்மத், மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருந்துச்சு, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு இருந்துச்சு, தன்னுடைய மகனாரை எப்படியாவது மிக சிறந்த ஒரு ஆலிமாக அவர்கள் மாற்றி காட்ட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு அவங்க வச்சுருந்தாங்க. அதனால் என்ன செய்வாங்கடா, இவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, பேனா இருக்காது, தாள் இருக்காது, நோட்டு புக் இருக்காது, ஒன்றும் இருக்காது. என்ன செய்வாங்க, அரசு அலுவலகங்களுக்கு போய் அங்கே கீழே கிடக்கின்ற அந்த பேப்பர்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க, எடுத்து என்ன செய்வாங்க, பைண்டிங் செய்து தன்னுடைய மகனார்கிட்ட கொடுப்பாங்க. மகனார் சொல்வாங்க, தாயாரே ஒரு பக்கம் எழுதியிருக்குத, என்ன செய்கிறதுன்னு சொல்லி, ஒரு சைடு எழுதியிருந்தாலும் இன்னொரு பக்கம் காலியாக இருக்குது, அதை நீ பதிவு செய்து கொள் என்று. யாராவது தன்னுடைய வீட்டுக்கு அன்பளிப்பு கொடுக்க வந்தால் சொல்வார்களாம், நீங்கள் எனக்கு எங்களுக்கு எதையும் அன்பளிப்பு கொடுத்து விடாதீர்கள், பேனாவை எங்களுக்கு அன்பளிப்பு கொடுங்கள், எங்களுக்கு நோட்டு வாங்கி தாருங்கள் என்று சொல்வார்களாம். அந்த அளவிற்கு, அந்த அளவிற்கு இமாமுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, சந்திச்சிருக்கிறாங்க. சிறு வயதிலேயே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய தாயார் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, அழைச்சிருப்பானாங்க ஹஜ்ஜுக்காக போயிட்டு. அங்கே ஹஜ்ஜு முடிந்த பிறகு இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்களை தன்னுடைய மகனாரை ஒப்படைத்து விட்டு வராங்க. எந்த சூழ்நிலையில், தன்னுடைய கணவரை இழந்துட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தந்தையை இழந்து விட்டார்கள். இப்படி ஒவ்வொரு இமாம்களும் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய ஏழ்மை ஏற்பட்டாலும், அவ்வளவையும் உதறிவிட்டு கல்விக்காக அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கல்வி ஒன்று தான் அவர்களுடைய இலக்காக இருந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், இன்றைக்கி கல்வி நமக்கு எவ்வளோ எளிதாகிவிட்டது. எல்லா வகையிலும் எங்கு திரும்பி பார்த்தாலும் இன்றைக்கி கல்வியுடைய வகுப்புகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும், கல்வியை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி மிக அற்ப காசுகளில் இன்றைக்கி சஹீஹுல் புகாரி இன்றைக்கி நமக்கு கிடைக்கும், சஹீஹ் முஸ்லீம் கிடைக்கும், திருமிதி கிடைக்கும், எல்லா நூல்களும். ஒரு ஹதீஸுக்காக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அன்றைக்கி போனாங்க, இன்றைக்கி அப்படி இல்லை, ஆயிரக்கணக்கான ஹதீஸ் நம்ம இருந்த இடத்துல இருக்குது. சாஃப்ட்வேராக கிடைக்கிது, ஆப்ஸாக கிடைக்கிது, குர்ஆன் திருக்குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்புகள் கிடைக்கிது. இதையெல்லாம் அறிஞர்களிடத்தில் மிக எளிதான முறையில் அறிந்து கொள்வதற்காக, அதை தேடிக்கொள்வதற்காக, அவர்களிடத்தில் விளக்கம் பெறுவதற்காக அறிஞர்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள். அறிஞர்களை எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம், அந்த மாதிரியான இருந்த இடத்துலேயே இன்றைக்கி தொடர்பு கொள்ளலாமா இல்லையா? இன்றைக்கி என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் கல்விக்காக? இவ்வளவு எளிதாக்கி கொடுத்திருக்கிறான் இந்த சமுதாயத்திற்கு, இந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு. இந்த கல்வியை பெறுவதற்கு நாம் என்ன செய்தோம், யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதே மாதிரி நிறைய அறிஞர்களுடைய வரலாறு. இமாம் யஹ்யா இப்னு மாயின், இவங்க யார் தெரியுமா? நீங்கள் சில அறிஞர்களை தெரிஞ்சுக்கிடணும். இமாம் புகாரி, இமாம் புகாரின்னு சொல்கிறமே ரஹிமஹுல்லாஹ் அலைஹி, இமாம் முஸ்லீம்னு சொல்கிறமே ரஹிமஹுல்லாஹ் அலைஹி, இவர்களை உருவாக்கியவர்கள் சில அறிஞர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் இமாம் யஹ்யா இப்னு மாயின். யஹ்யா இப்னு மாயின் அவங்க எவ்வளோ கல்வியில் அறிவிப்பாளர்களை எங்கு பார்த்தாலும், அறிவிப்பாளர்களுடைய பட்டியலை வாசித்து பார்த்தால் யஹ்யா இப்னு மாயின் அவருடைய பெயர் இடம்பெறாமல் இருக்காது. எல்லா அறிவிப்பாளர்கள் விஷயத்திலையும் யஹ்யா இப்னு மாயின் என்ன கூறுகிறார், அவருடைய கருத்து இடம்பெறாமல் எந்த ஒரு நூலும் இருக்காது.
அவ்வளவு அறிவிப்பாளர்களை ஹதீஸ்களையும் அறிவிப்பாளர்களையும் தெரிந்து வைத்திருந்த மிகப்பெரிய சிறந்த ஒரு இமாம் அவர்களிடத்திலே தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹி அவர்களும் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹி அவர்களும் பாடம் படித்தார்கள். அந்த யஹ்யா இப்னு மஈன் அவர்கள் இந்த அளவிற்கு அவர்கள் வருவதற்கு காரணம் என்ன பாருங்க. இமாம் புகாரி இமாம் யஹ்யா இப்னு மஈன் அவங்களுடைய பெயர் யஹ்யா, தன்னுடைய தந்தை பெயர் மஈன். அவங்க ஒரு எழுத்தாளராக இருக்கிறாங்க, கொஞ்ச நாளில் ஒரு ஆள்கிட்ட எழுத்தாளராக இருக்கிறாங்க. அவர் இமாம் மஈன் அவர்கள் கொஞ்ச நாளில் அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு தன்னுடைய மகன் இடத்துல இறந்து போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காசுகளை தீனார்களை கொடுத்து இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க வச்சுக்கிடுங்க என்று கொடுத்துட்டு போகிறார். இவர் சொல்கிறாரு, அந்த காசு நம்ம வாங்கினா நம்ம என்ன செய்வோம், இந்த காசு மட்டும்தான் இருக்குது, இதை வைத்து நம்ம எப்படி டெவலப் பண்ணணுமோ டெவலப் பண்ணிக்கணும், இதை வச்சு நம்முடைய காலத்தை நம்ம எப்படி சமாளிக்கணுமோ சமாளிச்சுக்கணும், நம்ம என்ன செய்வோம் ஐடியா பண்ணுவோம் கலெக்ட் பண்ணுவோம். ஆனால் இமாம் யஹ்யா இப்னு மஈன் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, ஃபா அன்ஃபிகு குல்லஹு யஹ்யா அலல் ஹதீஸ், ஹதீஸுக்காக அவ்வளவையும் செலவழித்து விட்டார். 150,000 தீனார் என்று சொல்லப்படு திர்கம் என்று சொல்லப்படுகிறது, அந்த 150,000 திர்கத்தையும் கல்விக்காகவே ஹதீஸுக்காகவே அவர்கள் செலவழித்து விட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஹத்தா லம் யபகிலஹு நஅலுன் யல்பிசுஹு, அவர் அணிவதற்கு ஒரு செருப்பு கூட அவருக்கு கடைசியில் மிஞ்சலை, காலில் போடுறதுக்கு ஒரு செருப்பு கூட கிடைக்கல, அவ்வளவையும் என்ன செய்து விட்டார், ஹதீஸுக்காகவே செலவழித்து விட்டார் என்று இந்த வரலாறை ததுக்கிரத்துல் ஹுஃபால் என்ற நூல், தஹ்தீபு தஹ்தீப் என்ற நூல், இப்படி பல நூல்களில் இமாம்கள் என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. தங்களுடைய இமாம்கள் இல்லையா, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் தஹபி ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள், இவர் தலை சிறந்த இந்த இமாமுடைய இந்த வரலாறை பல நூல்களில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்படி தங்களுடைய காலத்தையும் தங்களுடைய நேரத்தையும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய உயிரையும் எல்லா பைசாவையும் இதற்காக இருந்த எல்லா செல்வத்தையும் கல்விக்காகவே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, செலவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இமாம் இப்னு ஜௌசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அறிந்து வைத்திருப்பீர்கள். இமாம் இப்னு ஜௌசி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்னுடைய கஷ்டங்களை விட எனக்கு என் கல்வி பயணத்தில் நான் படக்கூடிய அந்த கல்வி பயணத்தில் படக்கூடிய அந்த கஷ்டத்தை விட என்ன கஷ்டம் அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன்னு சொன்னால், நான் பக்தாதுடைய வீதிகளில் நான் போவேன், என்கிட்ட அருகிஃபத்தன் யாபிசத்தன் காய்ந்த ரொட்டி துண்டுகள் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். இமாம் இப்னு ஜௌசி நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதியவர்கள், மிக சிறந்த அறிஞர் அவர். அவர் சொல்கிறார், நான் பசராவுடைய வீதியில் நான் போவேன், என்கிட்ட சில ரொட்டி துண்டுகளை தான் இருக்கும், அதை நான் வெறுமனை சாப்பிட முடியாது, அதனால் நான் ஒரு ஆற்றுக்கு போய் ஆற்றுல உள்ள தண்ணியை மெத்தி அந்த ரொட்டி துண்டுகள் மேலே தொளிச்சிட்டு பிறகு நான் அதை என்ன செய்வேன் சாப்பிடுவேன். இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு என்ன, எனக்கு தேன் இருக்குத, தேன் சாப்பிடுவது மாதிரி, இதை விட மிக இனிப்பு. அவர் சொல்கிறாரு, வஹுவைந்தி அஹ்லாமினல் ஆசில், தேனைவிடம் எனக்கு மிக இனிப்பானது என்று இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹி அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்கள தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சாப்பாடை ஒரு பெரிதாக அவங்க என்ன செய்யலை, பார்க்கல, சாப்பாடை அவங்க பெரிதாக பார்க்கல, அதற்காக எந்த விலையும் அவர்கள் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி அவர்களை நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹி அவர்கள் கல்வி பயணத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய ஆடையை அவங்க இழந்துருந்தாங்க, கையில் வச்சுருந்த ட்ரெஸ், அந்த ஆடையை அவங்க இழந்துடுறாங்க, காணாக்கிடுறாங்க, தொலைச்சிடுறாங்க, இருந்த ஒரு ஆடையும் மேலே அணிந்திருந்த ஒரு ஆடையும் தொலைஞ்சு போயிடுது, எந்த ஆடையுமே இல்லை. கடைசியில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி நிர்வாணமாக ஒரு கெட்டிடத்துக்குள்ளே போய் யாருக்கும் தெரியாமல் போய் பதுங்கி இருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களோட கூட போனவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தேடுறாங்க, எங்கே இமாம் புகாரி முகமது இப்னு இஸ்மாயில் புகாரி எங்கே, தேடி தேடி கடைசியில் ஒரு பாலடைந்த கட்டிடத்துக்கு வராங்க. அந்த கட்டிடத்துக்குள்ளே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஆடையை இழந்தவராக அங்கே நிர்வாணியாக அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருந்தவர்களெல்லாம் தங்களிடம் இருந்த அரை தீனார் ஒரு தீனார் இவைகளையெல்லாம் கொடுத்து அங்கே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்காக ஒரு ஆடையை அவர்கள் வழங்குகிறார்கள். இப்படி தங்களுடைய கல்வி பயணத்தில் எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. இழக்காதது எது சொல்லுங்க, வைப்போம், இழக்காதது எது, எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் செஞ்சிட்டாங்க, தன்னுடைய திருமண வாழ்க்கையே தியாகம் செஞ்சிட்டாங்க. இமாம் நபி ரஹ்மஹுல்லாஹி அவர்கள் திருமணம் செய்யவில்லை,
இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் திருமணத்தை பற்றி ஞாபகப்படுத்தி சொல்லும் பொழுது, நான் இப்பொழுது திருமணம் அடிக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை, சிறை வாழ்க்கையில் இருக்கிறாங்க. பத்துக்கும் மேற்பட்ட தடவை அவங்க சிறைப்பிடிக்கப்படுதாங்க, அவங்க சிறையிலே தான் அவங்க மரணத்தை தழுவுனாங்க. இமாம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்விக்காக கல்விக்காக அவ்வளவும் கல்விக்காகவே என்ன செஞ்சாங்க, குடும்பம் தன்னுடைய திருமண வாழ்க்கை எல்லா இன்பங்களையும் எல்லா தியாகத்தையும் எல்லா சுகத்தையும் அவங்க தியாகம் செஞ்சாங்க. எதற்காக? இந்த கல்விக்காக. இந்த கல்வி இன்றைக்கி நம்ம இடத்துல சாதாரணமாக கிடைக்கவில்லை சகோதரர்களே. இந்த கல்வியை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கல்வியையும் இந்த கல்வியாளர்களையும் நாம் மதிக்க வேண்டும். உண்மையிலேயே நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். உணமாற நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்களுடைய பெயர்களை கேட்டால் ரஹிமகுல்லா அலி அவர்களை என்று சொல்லி பழகுங்கள். நீங்கள் அவ்வளவு தியாகங்கள் செய்து அந்த தியாகங்கள் செய்ததற்கு பிறகுதான் இந்த இஸ்லாம் இன்னைக்கு பூரணமான இஸ்லாம் என்று சொல்கிறோமே, இஸ்லாம் பூரணம் அடைந்து விட்டது என்று சொல்கிறோமே, பூரணமான மார்க்கம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோமே, மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறோமே. இதற்கு காரணம் யார்? எப்படி பாதுகாத்து வந்துச்சு? இன்னைக்கு பாதுகாப்பான மார்க்கம் என்று சொல்கிறோமே, முழுமடைந்த மார்க்கம் என்று சொல்கிறோமே, இந்த மார்க்கம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? யோசித்து பாருங்கள். இந்த இமாம்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, இந்த மார்க்கம் இல்லை. இந்த இமாம்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, இந்த மார்க்கத்தை நம்ம இடத்துல வந்து கொண்டு சேர்ப்பதற்காக அவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இந்த இமாம்களை நீங்கள் வசைபாடினால், இந்த இமாம்களை நீங்கள் தரைக்குறைவாக பேசினால், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், மறுமையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சகோதரர்களே பாருங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கல்வி பயணத்தில் தன்னுடைய வீட்டையே அவங்க பார்க்கல. நம்ம என்ன செய்வோம், ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னா எங்கே ஒழுகுதுன்னு பார்ப்போம், தெருவில் தண்ணி ஓடுதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், நம்ம வீட்டு பக்கத்தில் தண்ணி வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்போம். அதெல்லாம் இருக்க வேண்டியதான், அதெல்லாம் தப்பு கிடையாது, மார்க்கம் தடுக்கலை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வீட்டையே பார்க்கல, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ்வளவு இடிஞ்சு விழுந்துருச்சு. ஒரு நாள் போய் பார்க்குறாங்க, வீட்டில் ஒன்றுமே இல்லை, கட்டைகள் மட்டும்தான் கிடக்கு. கடைசியில் அதையும் என்ன செய்கிறாங்க, இந்த கல்விக்காக அவங்க விற்றுடுறாங்க அப்படிங்கிறத இமாம் இப்னுல் காசிம் அவங்களுடைய மாணவர், சிறந்த மாணவர் இமாம் இப்னுல் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ இப்படி தன்னுடைய வீட்டை இழந்திருக்கிறாங்க, குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் தன்னுடைய உயிரை கூட அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இழந்திருக்கிறாங்க. கல்விக்காக எவ்வளவு காலங்கள் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, கழித்திருக்கிறாங்க. இப்படி பல அறிஞர்களுடைய வரலாறை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இமாம் சுன்னான்னு சொல்கிறோமே, இமாம் சுன்னாண்டு ஒரு பட்ட பெயர் அவங்களுக்கு உண்டு. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் மிக சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவங்க சொல்லுவாங்க, நான் என்னுடைய தாயாருடைய வீட்டில் தான் நான் என்னுடைய தாய்க்கு பக்கத்தில் தான் நான் தூங்கிட்டு இருப்பேன். என்னுடைய தாயாருக்கு தெரியாமல் சுபுஹுக்கு முன்பாகவே நான் என்ன செய்வேன், வீட்டை விட்டு கிளம்புவேன். சில நேரத்தில் என்னுடைய தாயார் விழித்து கொண்டு என்னுடைய ஆடையை அவர்கள் பிடித்து விடுவார்கள், இரு சுபுஹுக்கு பிறகு நீ செல் என்று. தாயுடைய பேச்சை என்னால் தடுக்க முடியாது, மறுக்க முடியாது. அதனால் நான் என்ன செய்வேன், சில நேரங்களில் வீட்டில் இருந்துருவேன், சுபுக்கு பிறகு போவேன். சில நேரங்களில் என்னுடைய தாயாருக்கு தெரியாமலே நான் வீட்டை விட்டு போயிடுவேன். இப்படி சுபுக்கு முன்பாகவே என்ன செய்வாங்க, அவங்க போயிடுவாங்க. சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இல்முடைய சபைக்கு அங்கே இடத்த பிடிப்பதற்காக சகர் நேரத்துக்கே போயிடுவோம், இல்முடைய சபையை பிடிக்கிறதுக்காக. சுபானல்ல, இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமையில உண்டா? அவங்க சொல்கிறாங்க, நான் சகர் நேரத்திலே போயிடுவோம், போய் அங்கே போய் நிற்போம். ஃபாஜிது நாச ஹத்தா சபக்கோனி, அங்கே போய் பார்த்தா மக்கள் எனக்கு முன்னால் அங்கே போய் நிற்பாங்க. வாஹதும் அவாதியாகும், அவங்களுக்கு தங்களுக்குரிய இடங்களை அவங்க பிடித்து கொள்வார்கள். ஆனால் எங்களில் ஒரு ஆளுக்கு இடம் கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், நாங்கள் சிறுநீர் கழிப்பதற்கு கூட நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம், யாராவது அந்த இடத்துல வந்து உட்காந்துருவாங்கன்னு சொல்லி. பாருங்கள் கல்வி மேலே எவ்வளோ தேட்டம், எவ்வளோ ஆர்வம் பாருங்கள். சுபஹானல்லாஹ், அவ்வளவையும் இழந்தவர்கள் தான் இமாம்கள் சொல்கிறாங்க. அந்த இமாம் சொல்கிறாரு, ஒரு கல்வியுடைய சபையில் பார்த்தீங்கன்னா சலாசின் அல்ஃபரஜுல், 3000 பேர், 30,000 பேர் அங்கே என்ன செய்வாங்க, அங்கே வந்து இருப்பாங்க. அஷாரி உயம் தலி உஃபி, தெரு ஃபுல்லாக நிறைஞ்சிரும், தெருவில் வச்சுலாம் பாடம் நடக்கும். அந்த காலத்தில் பெரிய பெரிய தெருவுகளெல்லாம் நிறைஞ்சு போயிடும். அதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்வோம், சகர் நேரத்திலேயே வந்து அங்கே வந்து கூடியிருப்போம் என்று சொல்கிறாங்க. நாம் இன்றைக்கி எதுக்காக கூடுவோம்? அரசாங்கம் ஏதாவது ஒரு இலவச அறிவிப்பு அறிவிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த இலவசத்தை பெறுவதற்காக நம்ம என்ன முண்டி அடித்து போய் நிற்போம். கல்விக்காக, கல்விக்காக என்றைக்காவது ஒரு நாளாவது ஒரு மணி நேரமாவது இப்படி நாம் செய்திருப்போமா?
யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. இப்படி நிறைய அறிஞர்களுடைய வரலாறுகளை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு அறிஞரை பார்க்குறோம், சுபஹானல்லாஹ் இப்படியெல்லாம் அறிஞர்கள் வாழ்ந்துருக்கிறான், படிப்பதற்கு டைமே இல்லை, படித்த அந்த கல்வியை திரும்ப படிப்பதற்கு திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரம் கிடைக்கிற. அதனால் என்ன செய்வாங்களாம், தெருவில் போகும்போது படிச்சுக்கிட்டே போவாங்களாம். சில நேரத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, படிச்சுட்டு போகும்போது பள்ளத்தில் விழுந்திருக்கிறாங்க சில அறிஞர்கள். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி இமாம்கள், ஒவ்வொரு இமாம்களும் அல்லாமா நஹ்வி இலக்கண அறிஞர், இலக்கணத்தில் மிக தேர்ச்சி பெற்ற அறிஞர் முஹம்மது இப்னு அஹ்மத் அபூபக்கர் அல் ஹையாத் அல் பக்தாதி என்ற ஒரு அறிஞர். இவர் என்ன செய்வார்னா, எல்லா நேரங்களையும் ஃபி ஜமீஇ அவ்காதிஹி, எல்லா நேரங்களையும் என்ன செய்வார், படிச்சுக்கிட்டே இருப்பார். எந்த அளவிற்கு என்றால் ஹத்தா ஃபி தரீக், பாதையில் கூட அந்த நேரத்தை கூட வீணடிச்சிடக்கூடாது. பாதையில் நடந்து போகும்போது அந்த நேரத்தை கூட வீணடித்து விடக்கூடாது, அந்த நேரம் வீணாக கழிந்து விடக்கூடாது. வெறுமனே எதுவும் இல்லாமல் படிப்பு இல்லாமல் கழிந்து விடக்கூடாது என்பதற்காக பாதையில் போகும்போது கூட அவர் படித்து கொண்டே செல்வார். இப்படி பல நாட்கள் நடக்குது, அவர் பாதையில் இருப்பார். கிதாப் யக்ரவு வஹுவ யம்ஷி, கிதாபை படிச்சுக்கிட்டே அவர் நடந்து போய்கிட்டே இருப்பார். வக்கான ரூபமா சக்கத ஃபி ஹுஃப்ரா, அவர் சில நேரங்களில் பள்ளங்களில் அவர் என்ன செஞ்சிருவார், விழுந்து போயிடுவார். பள்ளம் எதுன்னு தெரியாமல், மேடு எதுன்னு தெரியாமல் என்ன செஞ்சிருவார், அவர் விழுந்துருவார் என்று என்ன செய்கிறாங்க, அவர்களை பற்றி அறிஞர்கள் நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இந்த அளவிற்கு எல்லா நேரங்களிலையும் கல்வி கல்வி கல்வி, கல்விக்காக எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா, இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா இந்த சமுதாயத்தில் மிக சிறந்த ஒரு அறிஞர். நான்கு இமாம்களுக்கு பிறகு ஒரு மிக சிறந்த ஒரு அறிஞர் ஒருவர் என்ன இருக்கிறார் என்றால் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அலி அவர்களை சொல்லலாம். பெரிய முஜத்திதாக இருந்தாங்க அவங்க, பெரிய முஜத்திதாக அவங்க இருந்தாங்க அந்த நூற்றாண்டில். இமாம் ஜஹபி ரஹ்மஹுல்லா அலி அவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்தில் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அலி அவங்க வாழ்ந்த காலத்தில் அவரை விட ஒரு சிறந்த அறிஞர் எவருமே கிடையாது. இமாம் ஜஹபி ரஹ்மஹுல்லா சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு உண்மை இருக்குது. சியரு ஆயலாமின் நுபலா, பிரசித்தி பெற்ற இமாம்களுடைய வரலாறு என்று என்ன செஞ்சார் அவர், ஒரு 16 பாகத்திற்கு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பெரும்பெரும் பாகங்கள் அது. வரலாற்றுடைய அறிஞர்கள், எல்லா அறிஞர்களுடைய நூல்கள் அதில் என்ன செஞ்சார், வரலாறையும் அதில் பதிவு செஞ்சுருக்கிறார். அந்த இமாம் சொல்கிறாரு, அந்த காலத்தில் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா வாழ்ந்த காலத்தில் அவரை விட ஒரு சிறந்த அறிஞர் கிடையவே கிடையாது. இதற்காக நான் ஹரம் ஷெரீஃபில் நின்று கூட நான் சத்தியம் செய்வேன். அவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு, உண்மையாக சொல்கிறாரு, தன்னுடைய ஆசிரியரை புகழ வேண்டும் என்பதற்காக சொல்லலை. ஹரம் ஷெரீஃபில் நின்று நான் சத்தியம் செய்வது யாராக கேட்டாங்கன்னா நான் சத்தியம் செஞ்சு கொடுப்பேன். இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவ்வளோ மிக சிறந்த அறிஞராக இருக்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அலி அவங்களுக்கும் நோய் ஏற்படுது, நோய். அந்த நோயிலையும் அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அலி அவங்கள்ட்ட ஒரு மருத்துவர் வரார், வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், பிறகு என்ன உங்களுடைய கல்வி பயணத்தை நீங்கள் தொடருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. இல்லை, உள்ளம் உங்களுக்கு கொஞ்சம் அமைதி அடைய வேண்டும், உள்ளம் அமைதி அடைந்தால் உடலுக்கு ஒரு ராகத்து ஏற்படும், பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட நோய், உடலில் ராகத்து ஏற்பட்டுச்சுன்னா நோயும் போயிடும் அப்படிங்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, உள்ளத்துக்கு ஆனந்தம் ஏற்பட வேண்டும், உள்ளத்திற்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்று தானே நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அது எதில் கிடைக்குன்னு சொன்னால் கல்வியில் தான் எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. வந்த மருத்துவர் சொல்கிறாரு, இதை விட வேறு ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியல, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ட்ரீட்மெண்ட்டை விட எனக்கு வேறு ட்ரீட்மெண்ட் தெரியல, சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா நோயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான அந்த இன்பங்களை அவங்க எதில் கண்டாங்கன்னு சொன்னால் கல்வியில் அவங்க கண்டிருக்கிறாங்க. கல்வியில் உள்ளம் சந்தோஷம் அடைவதாக அவங்க பார்த்தாங்க. வெறும் கல்வியில் மட்டும் இல்லை, ஏன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி மாற்றி விளங்கிடுவாங்க, ஒரே படிச்சுக்கிட்டே இருந்தாங்க எழுதிக்கிட்டே இருந்தாங்க என்று நீங்கள் நினைத்து விடக்கூட, இன்னொரு அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு பகுதியை பாருங்கள். எந்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி, சில அறிஞர்கள் இரவு முழுவதும் நின்று என்ன செஞ்சுருக்கிறாங்க, வணங்கியிருக்கிறாங்க.
இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சிறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 80க்கும் மேற்பட்ட தடவை குரானை ஓதிக்கிட்டு இருந்தாங்க. குரானை ஓதி முடித்தாங்க. குரானை ஓதிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மரணத்தையும் தழுவுறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவங்களுடைய வரலாறு சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, இமாம் இப்னுல் கையும் அவங்களுடைய சிறந்த அறிஞர், சிறந்த மாணவர் அவர். ஒரு நாள் போகிறாங்க இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாலே அவங்கள சந்திக்க போகிறாங்க. சுபூ துலைக்கு பிறகு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாலே அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே உட்காந்து திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. திக்ர் செய்கிறாங்க, திக்ர் செய்கிறாங்க, திக்ர் செய்கிறாங்க. லுஹர் நேரம் வந்துடுது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா திரும்பி பார்க்குறாங்க, அங்கே என்ன மாணவர் நிற்கிறாங்க. என்ன அடுத்து என்ன கேள்வி வரும், காலையில் சாப்பிட்லையான்னு கேள்வி வரும். இமாம் இப்னு தைமியா முந்திடுறாங்க, எனக்கு காலை உணவே இந்த திக்ர் தான் அப்படிங்கிறாங்க. சுபஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள், நம்ம இடத்துல எல்லாமே குறைவு, அமல்களும் குறைவு, அறிவும் குறைவு. அறிவு இருக்கிற இடத்துல எது இருக்கும், அமல்கள் இருக்கும். இறையச்சம் இல்லையா, அறிவு எதை தூண்டும்? நம்ம குர்ஆன் வசனத்தை படித்தது மாதிரி அறிவு நிச்சயமாக இறையச்சத்தை மட்டும்தான் தூண்டும். அறிவு படைத்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் கல்வி எந்த அளவுக்கு இருந்திருக்கோ அந்த அளவுக்கு இறையச்சமும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்குது. எல்லா அறிஞர்களுடைய வாழ்க்கையிலையும் இரவு முழுவதும் ஒன்று என்ன, தொழுவாங்க அல்லது என்ன பாடங்களை படிப்பார்கள், கல்வியிலே படிப்பார்கள், கல்வியுடைய தேட்டத்திலேயே இருந்திருக்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவங்களுடைய நூல்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்நாளையும் கணக்கிட்டு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க 300 பக்கங்கள் எழுதியிருந்தால் மட்டும்தான் இவ்வளவு நூல்களை எழுதியிருக்க முடியுங்கிறாங்க. 300 பக்கங்கள், 300 பக்கங்கள் எழுதணும்னு சொன்னால் எவ்வளவு படிச்சிருக்கணும்? 300 பக்கத்தை இன்றைக்கி நம்ம படிக்க முடியுமா? முதல்ல இன்றைக்கி படிப்பதற்கு இன்றைக்கி நமக்கு நேரம் இருக்குதானே? ஏன் நேரம் இல்லைன்னா நாம் அப்படி தான் இருக்கிறோம். கல்வி மேலே நமக்கு அவ்வளோதான் ஆர்வமும் இருக்குது, தேட்டமும் இருக்குது. நம்முடைய சூழ்நிலையே முழுக்க முழுக்க மாறிடுச்சு. ஆனால் இமாமுங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, முழுக்க முழுக்க கல்விக்காகவே என்ன செஞ்சாங்க, அவங்க தியாகங்கள் பண்ணாங்க, 300 பக்கங்கள் எழுதினாங்க. எவ்வளவு படிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அவங்க இருந்த சிறை கூடத்தில் சுவர்லாம் என்ன செஞ்சாங்க, எழுத ஆரம்பித்தாங்க. ஒரு நேரத்தில் அவங்களுக்கு தடை, நீங்கள் எழுதக்கூடாது, ஃபத்வா வழங்கக்கூடாது. அங்கே இருந்த அடுப்பு கறிகளை எடுத்துக்கொண்டு சுவரில் எழுத ஆரம்பித்தாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அன்றைக்கி எழுதின அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம சமுதாயத்திற்கு மிக பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இமாம்கள் என்ன நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக இந்த கல்வியை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி கல்விக்காக எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, வெற்றி இருக்கிறார்கள். ஒரு சில இமாம்களுடைய வரலாறை மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரைக்கு நான் இறுதிக்கு வந்துடுறேன். ஒரு சில அறிஞர்களுடைய வரலாறை நான் சொல்கிறேன். இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, நான் பசராவில் நான் இருந்தேன், கல்வியுடைய பயணத்தில் நான் பசராவில் இருந்தேன். சமானியத்த அஷ்வர் 8 மாதம் அங்கே நான் அங்கே இருந்தேன். ஆனால் என்னுடைய நஃப்ஸு எனக்கு சொல்லிச்சு அங்கே 1 வருடம் அங்கே தங்கி இருக்கணும் என்று என்னுடைய நஃப்ஸு சொல்லிச்சு. நான் நினச்சிக்கிட்டேன், ஆனால் என்னால் 8 மாதங்கள் மட்டும்தான் அங்கே தங்க முடிந்தது. 8 மாதம் ஒரு இடத்துல போய் தங்குறேன்டா, எவ்வளோ செலவு, எவ்வளோ செலவாகும்? அவங்க சொல்கிறாங்க, ஃபஜல் து அபி உபி ஓ சியாப பதனி ஷையன் பாத ஷையன் ஹத்தா பகை து பிலா நஃபகாத்தின். நான் ஆடையை ஒன்று விற்க ஆரம்பித்தேன் செலவுக்காக, எல்லாத்தையும் விற்றேன். ஒரு ஆடைக்கு பின்னால் 100 ஆடை, ஒரு ஆடைக்கு பின்னால் 100 ஆடை, அப்படியே விற்று எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன், விற்றுட்டேன். ஓ மதை தூ அத்தூ மா சதீக்கின் இலா மஷீகத்தின். எனக்கு ஒரு தோழர் இருந்தார், என்னுடைய தோழரோடு அங்கே இருந்த பசராவில் இருந்த எல்லா அறிஞர்களையும் எல்லா ஷேக்மார்களையும் நான் சந்திக்க போயிடுவேன். ஓ அஸ்மவும் இனுகும் இலா மசா, மாலை வரை நான் இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ காலையில் ஆரம்பித்தது மாலை வரை தொடரும். ஃபன் சரஃபர் ரஃபீக், என்னுடைய தோழர் அவர் வீட்டுக்கு போயிடுவார், நான் என்ன செய்வேன், என்னுடைய சின்னம்மா வீட்டுக்கு நான் வந்துடுவேன். இப்படி நான் என்ன செய்வேன், வந்த உடனே அங்கே பார்ப்பேன், அங்கே சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இருக்காது. நான் வெறுமனே என்ன செய்வேன், ஃபஜல் து அஷ்ரபுல் மா அமினல் ஜூ, பசியின் காரணமாக நான் தண்ணியை குடித்து கொள்வேன். சும்மா அஸ்பஹத்து மினல் கத், பிறகு மறுநாள் காலையில் இப்படி என்ன செய்வார், என்னுடைய தோழர் வருவார், என்னுடைய நண்பர் வருவார், என்னுடைய நண்பரோடு நான் என்ன செஞ்சிடுவேன், போயிடுவேன், போய் கல்வியை தேடுவேன், மாலை வரை இப்படி நினைக்கும், பிறகு நான் வீட்டுக்கு வருவேன், ஒன்றுமே இருக்காது, தண்ணியை குடிச்சிட்டு இப்படி என்ன செய்வேன், போவேன். மூன்றாவது நாள் நண்பர் இவர் அழைக்க வரார். இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹிமஹுல்லாலே அவர்களை அழைக்க வரார், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, என்னால் இன்றைக்கி வர முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ நண்பர் கேட்குறாரு, என்ன ஏன் வர முடியாது, எதுவும் நோய்வாய் விட்டுட்டீங்களா?
எதுவும் நோய்வாய்ப்பட்டுட்டீங்களா என்று கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் உன்னிடத்திலே உண்மையை சொல்வதற்கு நான் வெக்கப்படவில்லை, நான் வெக்கப்பட மாட்டேன், இரண்டு நாள் நான் சாப்பிடலை. அவங்க சொல்கிறாங்க, இரண்டு நாட்களாக நான் எதையுமே சாப்பிடலை, தண்ணியை தவிர வேறு எதையும் நான் சாப்பிடவில்லை என்று என்ன செய்கிறாங்க, இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹிமஹுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நண்பர் என்ன செய்கிறாரு, அவற்றை இருந்த ஒரு தீனாரை எடுத்து அதில் அரை தீனாரை தன்னுடைய இமாம் இபு தன்னுடைய நண்பருக்காக இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹிமஹுல்லாஹி அவர்களுக்காக கொடுக்குறாங்க. அதை வாங்கி என்ன செய்கிறாங்க, அவங்க உணவாக சாப்பிட்றாங்க. பாருங்கள் எப்படி, பாருங்கள் எப்படி வாழ்க்கை, பாருங்கள் இரண்டு நாட்கள், இரண்டு நாட்கள், மூன்று நாட்கள் எஞ்சி நடக்கவே முடியாது, இனிமேல் கல்வியுடைய சபைக்கே செல்ல முடியாது என்ற ஒரு நிலைகளெல்லாம் இமாம்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவங்களே என்ன செய்கிறாங்க, தன்னுடைய புத்தகத்தில் இதையெல்லாம் பதிவு செய்கிறாங்க. தன்னுடைய ஜர்ஹு தாயிதல் என்ற புத்தகத்தில் 363 பக்கத்தில் இந்த செய்தி அவங்க என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க. அதே மாதிரி சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அலி இப்னுல் மதீனி ரஹிமஹுல்லா மிக சிறந்த அறிஞர், என்ன ஹதீஸ் கலையிலே மிக தேர்ச்சி பெற்ற அறிஞர், இவங்களுடைய மஜ்லிஸுக்கு நாங்கள் என்ன செய்வோம், நாளைக்குள்ள மஜ்லிஸுக்கு இன்றைக்கே போயிடுவோம், இன்றைக்குள்ள அசருக்கே போயிடுவோம், நாளைக்கு மஜ்லிஸ் அந்த மஜ்லிஸில் இடம் கிடைக்கணும்னா இன்றைக்கி அசருக்கே போயிடுவோம், வக்தல் அசர் அசருடைய நேரத்துக்கு நாங்கள் போயிடுவோம், நாளைக்குள்ள மஜ்லிஸுக்கு இடம் பிடிப்பதற்காக என்ன செய்வோம், நாங்கள் போயிடுவோம், தூளல் லைல் இரவு முழுவதும் அங்கே தான் தங்கியிருப்போம், நாளைக்கு மஜ்லிஸ் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது, இரவு முழுவதும் அங்கேயே தங்கி இருந்து நாங்கள் என்ன செய்வோம், அங்கே கல்வியை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, இமாம் ஜாஃபர் ரஹிமஹுல்லாஹி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் ஆதாப் சாமி என்ற நூலில் என்ன செய்கிறாங்க, இங்கே பதிவு செய்கிறாங்க. அதே மாதிரி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹி அவர்கள் இவங்க பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஒரு நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான இவங்களே சொல்கிறாங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலே சொல்கிறாங்க, பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இவங்களே நடந்து 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 ஒவ்வொரு நாடாக கடந்து கடந்து இவங்க என்ன செய்கிறாங்க போகிறாங்க. ஒரு நேரத்தில் இவங்களுடைய செருப்பு வார் அந்துடுது, இனிமேல் அந்த செருப்பை போட்டு நடக்க முடியாது, ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஏற்பட்ட உடனே இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் தன்னுடைய இரண்டு செருப்புகளையும் தன்னுடைய கையில் எடுத்தவாறு அவங்க என்ன செய்கிறாங்க வாராங்க. இதை முஹம்மது இப்னு இஸ்மாயில் சாகி என்ற ஒரு அறிஞர் இதை பார்க்குறாரு, பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு அருகாமையில் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போனாங்க, யாருன்னு நன்கு பார்க்கும்பொழுது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்க தங்களுடைய கையில் தங்களுடைய இரண்டு செருப்புகளை அருந்த இரண்டு செருப்புகளையும் அவங்க தூக்கிட்டு போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. செருப்பு இல்லாமல் அவங்க அந்த பாலைவனத்தில் அவங்க கடந்து போயிருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தியாகத்திற்கு பிறகுதான் இந்த மார்க்கத்தை அவர்கள் படித்தார்கள், இந்த மார்க்கத்தை நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதே மாதிரி சில அறிஞர்களுடைய வரலாறு, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சில அறிஞர்களுடைய வரலாறை எல்லாம் நாம் படிக்க நினைத்தால், படித்தோம் என்று சொன்னால் இதுவெல்லாம் உண்மையிலே நடந்திருக்குமா, இதுவெல்லாம் உண்மையா என்று நாம் நினைக்க தோன்றும் என்று நாம் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னோம். அந்த மாதிரி சில அறிஞர்களுக்கு கல்வி பயணத்தில் தண்ணி கிடைக்கல, தண்ணி கிடைக்காத அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய தன் சிறுநீர் கழித்த அந்த சிறுநீரையே அவங்க குடித்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், நீங்கள் பாருங்கள், அல் ஹாஃபிர் அப்துல் ரஹ்மான் யூசுப் இப்னு ஹிராஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க, தாரிகுல் பக்தாத் மிக சிறந்த ஒரு வரலாற்று நூல், தாரிகுல் பக்தாத் என்ற நூல், அந்த நூலில் 10வது பாகம் 280 பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெறுவதாக அபில் குத்தா என்ற இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பதிவு செய்கிறார். இவர் சொல்கிறார், ஷரீப் து பௌலி ஃபி ஹாத ஷகன், இந்த விஷயத்துக்காக, எந்த விஷயத்துக்காக, இந்த கல்வியுடைய விஷயத்திற்காக என்னுடைய மூத்திரத்தை ஹம்ச மர்ரா, 1-2 தடவை இல்லை 5 தடவை நான் குடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். சுபஹானல்லாஹ், இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிலைமை பாருங்கள், எவ்வளோ மோசமான நிலைமை பாருங்கள், அவ்வளோ நிலைமைகளையும் தாண்டி, அவ்வளோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த கல்வியை அவங்க அடைந்திருக்கிறதாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த வரலாறுகளிலிருந்து புரிந்து கொள்கிறோம். இந்த வரலாறுகள் நிறைய இருக்குது, இது ஒரு 200 பக்கங்களுக்கு மேல் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் சஃபஹாத்தும் மின் சபரில் உலமா என்ற ஒரு நூல். அந்த நூலில் உள்ள சில செய்திகளை மட்டும்தான் உங்கள்கிட்ட நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இவ்வளவு செய்திகள் போதுமானது, இவ்வளவு செய்திகள் போதுமானது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கல்வியை அடைய வேண்டுமென்றால் தியாகம் இல்லாமல் அடைய முடியாது. அதைத்தான் நமக்கு மூசா அலை சலாத்து இஸ்லாமுடைய வரலாறு கூட நமக்கு அதைத்தான் சொல்கிறது. மூசா அலை இஸ்லாம் கல்வி பயணத்துக்காக பல ஆயிரக்கணக்கான
கிலோமீட்டர் கடந்து போனாங்களே, பல நாட்கள் கடந்து போனாங்களே, பல மாதங்கள் கடந்து போனாங்களே, அந்த பிரயாணத்தில் பல சிரமங்களை மேற்கொண்டாங்களே, அந்த சம்பவம் நமக்கு எதை எடுத்துக்காட்டுது? தியாகம் இல்லாமல் இந்த கல்வியை அடையவே முடியாது. நாமும் சில தியாகங்களை செய்து ஆக வேண்டும். நமக்கும் குடும்பத்தில் சில வேலை இருக்கும், முக்கியமான வேலை இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான நேரங்கள் வந்துருச்சுன்னு வைங்களேன், மற்ற நேரம்லாம் நம்ம சும்மவே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி மஜ்லிஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன ஷைத்தானா நமக்கு ஞாபகப்படுத்தி விடுவான். ஷைத்தான் ஞாபகப்படுத்தி விடாட்டாலும் நமக்கு அந்த நேரத்தில் வேறு வேலை வந்துடும். எல்லாம் சோதிச்சு பார்ப்பான், இவர் என்ன செய்கிறார், கல்விக்காக இதை ஒதுக்குறாரா இல்லையா. இந்த இமாம்கள் செஞ்ச அளவுக்கு நம்ம பெரிய தியாகம் செய்ய வேண்டிய தேவையில்லை. எதையாவது ஒரு சின்ன துரும்பையாவது இவர் நவுட்றாரான்னு பார்ப்பான், அல்ல சின்ன துரும்பையாவது நவுட்றாரான்னு பார்ப்பான். அல்ல சோதனை, மிகப்பெரிய சோதனையான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். தியாகம் இல்லாமல் இந்த கல்வியை நாம் அடைந்து கொள்ள முடியாது. அன்பார்ந்த சகோதரர்கள், இன்றைக்கி எதற்கெல்லாம் நம்ம நேரங்களை இன்றைக்கி நம்ம ஒதுக்குறோம், எதற்கெல்லாம் நேரங்களை ஒதுக்குறோம்? ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கு. ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குது நமக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக இன்றைக்கி பல மணி நேரங்களை ஒதுக்குறாங்க நம்முடைய சகோதரர்கள். சமூக வலைதளங்கள்லாம் அவங்க இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்னும் என்ன மூலமாக சொல்கிறாங்க, அவ்வளோ விலையும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. இதில் இருக்கியா, ஆ இருக்கேன், இதில் இருக்கீல, ஆ இதில் இருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணலாமா, அதில் காண்டாக்ட் பண்ணலாம், எல்லாத்துலேயும் இருக்கேன். எல்லாத்துலேயும் நேரங்களை கொடுக்குறார், எல்லாத்திற்கும் நேரங்களை செலவழிக்கிறார். ஆனால் மார்க்க வகுப்பிற்காக ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் மட்டும் நடைபெறக்கூடிய அந்த மார்க்க வகுப்பிற்காக அழைத்தால் எனக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வரேன். ஃபேஸ்புக்காக பல மணி நேரங்களை கழிக்கக்கூடியவர் மார்க்கத்திற்காக ஒரு மணி நேரத்தை செலவு செய்ய முடியல. ஒரு மணி நேரத்தை இமாம்கள் பல ஆண்டுகள் தண்ணி இல்லாமல், உணவு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், எல்லாத்தையும் இழந்துட்டு, குடும்பத்தை இழந்துட்டு, மனைவியை இழந்துட்டு, எல்லாத்தையும் இழந்தாங்க. போனாங்கள அந்த அறிஞர்கள், அந்த அறிஞர்களுடைய வாழ்க்கை அவங்க பட்ட கஷ்டத்தில் 1% என்று சொல்ல முடியுமா? 1% சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தான் இன்றைக்கி வாழக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இன்றைக்கி மனிதர்கள் செலவு செய்யக்கூடிய தர்மங்களிலேயே மிக சிறந்த தர்மம் எது தெரியுமா, ஒரு மனிதர் தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறது தான் தர்மத்திலேயே. இன்றைக்குள்ள அறிஞர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்குள்ள சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு எதை கொடுத்தாலும் எதை கொடுக்க மாட்டாங்க, நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. நேரம் இன்றைக்கி அவ்வளோ இதாக இருக்குது, காலையில் விடிந்தால் மாலை, மாலையானால் மறுநாள் காலை, இப்படியே என்ன ஒரு நாள், ஒரு வருடம் நோம்பு இப்போ தான் வந்த மாதிரி தெரியுது, அடுத்த நோம்பு என்ன பக்கத்தில் வரப்போகுது, இப்படி என்ன நாட்கள் வேகமாக கடந்து போகுது. அதனால் அறிஞர்கள், இன்றைக்குள்ள அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கம்மா, ஒருவர் இன்றைக்கி செலவு செய்கிறதிலேயே, தர்மம் செய்கிறதுலேயே மிகப்பெரிய தர்மம் நேரத்தை கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லி. அன்பார்ந்த சகோதரர்களை, தியாகம் இல்லாமல் இது கிடையாது. ஒரு மணி நேரம் ஒதுக்கி வந்து தான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. இந்த கல்வி மூலிமா நமக்கு என்ன கிடைக்கிது, அல்லாஹ் சொன்னது மாதிரி நமக்கு இறையச்சம் கிடைக்கும். அல்லாஹ்வை பற்றி படிக்க 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 நிச்சயமாக அல்லாஹ் மேலே உள்ள அந்த பயம் ஏற்படும். திருடனை பார்த்து, கொள்ளக்காரனை பார்த்து நமக்கு பயம் ஏற்படுது. ஏன், அவனை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம். அல்லாஹ்வை பற்றி உள்ள அச்சம் ஏன் நமக்கு ஏற்படலை, அல்லாஹை பற்றி உள்ள அச்சம் ஏன் ஏற்படலை? அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்குது தெரியுமா? அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்குது தெரியுமா? அந்த திருநாமங்களுடைய அர்த்தங்களை பொருளை நம்ம விளங்கி வச்சுருக்குறோமா? அதில் என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு நாளைக்கு அதை நீங்கள் எடுத்து பாருங்கள், 99 திருநாமங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அதில் விளக்கத்தோடு அர்த்தங்களோடு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒவ்வொன்றும் பல செய்திகளை சொல்லுது, அல்லாஹை பற்றி உள்ள பல செய்திகளை அது சொல்லுது. அல்லாஹை பற்றி அறிவதற்கு மிக எளிதான வழிமுறைகள் அதுவெல்லாம் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அஸ்மாவுல் ஃபிக்ஹு அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லி இமாம்கள் அறிஞர்கள் புத்தகங்கள் எல்லாம், முஹ்ஸின் அல் அபாத் அல் பத்ர், நம்ம காலத்தில் வாழக்கூடிய சமகாலத்தில் வாழக்கூடிய மிக சிறந்த அறிஞர் புத்தகத்தை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹுவை பற்றி அறிய வேண்டும். அல்லாஹுவை பற்றி அறிய அறியத்தான், அல்லாஹுவை பற்றி அந்த புரிதல் ஏற்படும் பொழுது தான் அல்லாஹ் பற்றி உள்ள அச்சம் நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். இந்த கல்விக்காக, இந்த கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயன் அல்லாஹுவை பற்றி உள்ள அச்சம். இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இன்னும் சில விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தி தான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். இன்றைக்கி கல்வி, கல்வியாளர்கள் என்று சொல்லி சிலர் அறியப்படுகிறார்கள். இன்றைக்கி அவங்கள்லாம்
ஆபாசத்தினுடைய அசிங்கங்களுடைய படு பாதாள குழியில் விழுந்துட்டாங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவங்கள குத்தி காட்டுவதற்கு குறை சொல்வதற்காக அல்ல, அவங்க படித்தது கல்வி கிடையாது. அந்த கல்வி அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் அது ஏற்படுத்தலை, உள்ளத்தில் ஒரு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலை. அப்போ உண்மையான கல்வியை நம்ம தேடி ஆக வேண்டும். உண்மையாக அது உலமாக்கள்கிட்ட நம்ம போய் படிக்கணும். உலமாக்கள்கிட்ட போய் படிக்கும் பொழுது தான், எதுக்கு மஜ்லிஸ்ன்னு சொல்கிறாங்க, உலமாக்களுடைய சபை, நல்லவர்களுடைய சபை, நல்லவர்களோடு இணைந்து இருக்கும் பொழுது தான் அந்த நல்ல பழக்கங்களும் நமக்கு ஏற்படும். சபைக்கு போகணும், சபைக்கு போகும் பொழுது தான் அவங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு தொட்டுக்கொள்ளும். எனவே நிறைய பிரயோஜனங்கள் இந்த இல்மின் மூலமாக, இல்முடைய சபைகள் மூலமாக இருக்கிறது. இந்த இல்முக்காக, இல்முடைய சபைக்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்கி வர வேண்டும். இதற்காக நம்முடைய வாழ்க்கையில் அந்த இமாம்கள் செய்யக்கூடிய அளவுக்கு, செய்த அளவிற்கு உள்ள தியாகங்களை நாம் செய்யாவிட்டாலும், ஒரு சதவீதமாவது நம்முடைய இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை படித்துக்கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.